ஜோதிட கலை அரசு ஆதித்ய குருஜி அவர்களின் வார ராசி பலன்கள் ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் பதினொன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை மேஷம் மேஷ ராசிக்காரர்களே இதுவரை செட்டில் ஆகாத மேஷ ராசியினர் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்கும் வாரம் இது யோகாதிபதி சூரியன் வலுவில் இரண்டில் உள்ளதால் இது நன்மைகள் மட்டுமே உள்ள வாரமாக இருக்கும் ராசியில் குரு இருப்பதாலும் வார ஆரம்பத்தில் பௌர்ணமி சந்திரன் தைரியத்தை அளிப்பதாலும் மனோதைரியம் கூடுதலாகி தீர்க்கப்படாத பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் பொருளாதாரம் நன்றாக இருக்கும் வழக்கு காவல் நிலையம் என அலைந்து கொண்டிருப்பவர்கள் சாதகமான திருப்பங்களை காண்பீர்கள் தீர்ப்பு சாதகமாக அமையும் பெண்களால் லாபம் உண்டு சிலருக்கு மூத்த சகோதரி உதவுவார் உங்களின் விடாமுயற்சி மற்றும் தைரியத்தால் அனைத்து பிரச்சனைகளையும் தனி ஒருவனாகவே சமாளிப்பீர்கள் தந்தை வழியில் நன்மைகளும் பிள்ளைகள் வழியில் நல்ல செய்திகளும் கிடைக்கும் வெளிநாடு யோகம் உண்டு வீட்டிற்காக ஆடம்பர பொருட்கள் வாங்குவீர்கள் இளைய பருவத்தினருக்கு முக்கியமான திருப்பு முனைகள் இருக்கும் கணிதம் சாஃப்ட்வேர் தொடர்பான துறைகளில் இருப்பவர்களுக்கு ஏதேனும் பரிசு அல்லது விருது கிடைக்கும் ரிஷபம் ரிஷபராசிக்காரர்களே ரிஷபத்திற்கு ஒரு விசேஷ பலனாக இந்த வாரம் நண்பர்களாக இருப்பவர்கள் விரோதிகளாக மாறுவது நடக்கும் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரனுக்கு எதிரியான செவ்வாயுடன் சுக்ரன் இணைந்திருப்பதால் எதிரி என்று தெரிந்தும் ஒன்றும் செய்ய முடியாமல் ஒருவருடன் இருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் ரிஷபராசிக்காரர்கள் தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டிய வாரம் இது வேலை செய்யும் இடத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் இனி வேறு விதமான வடிவங்களை பெறும் சமாளிக்க முடியாமல் இருந்தவைகளை சுலபமாக சமாளிப்பீர்கள் சிலருக்கு மறைமுகமான வழியில் வெளியில் சொல்ல முடியாத வகையில் தன வரவுகளும் வருமானமும் இருக்கும் குறிப்பாக ரியல் எஸ்டேட் பில்டர்கள் போன்றோருக்கு ஒரு பெரிய தொகை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது எட்டு ஒன்பது ஆகிய நாட்களில் பணம் வரும் ஐந்தாம் தேதி அதிகாலை மூன்று இருபத்தி மூன்று மணி முதல் ஏழாம் தேதி அதிகாலை நான்கு நாற்பது மணி வரை சந்திராஷ்டமம் நாட்கள் என்றாலும் பெரிய சங்கடங்கள் எதுவும் இருக்காது ஆயினும் புதிய முயற்சிகள் ஆரம்பங்களை இந்த நாட்களில் தவிர்ப்ப நல்லது ராசிக்காரர்களே கடந்த சில வாரங்களாக நீச்ச நிலை மற்றும் ராகுவுடன் இணைவு என பலவீனமாக இருந்த உங்களுடைய ராசிநாதன் புதன் இந்த வாரத்தில் இருந்து இயல்பு நிலை திரும்புவதால் உங்களின் இளைய பருவத்தினருக்கு இனி நல்ல மாற்றங்கள் ஆரம்பிக்கும் தொழிலில் நல்ல திருப்பங்கள் ஏற்பட்டு பொருளாதார மேன்மை ஏற்படும் வாரம் அது கலைத்துறையிலும் பெண்கள் தொடர்பான துறைகளிலும் அழகு ஆடம்பரம் சொகுசு வாகனம் அலங்காரம் போன்ற துறைகளிலும் இருப்பவர்களுக்கு நல்ல பலன்கள் நடக்கும் அதிகாரம் செய்யும் துறைகளில் இருப்பவருக்கு மிக நல்ல பலன்கள் உண்டு நீண்ட தூர பயணங்களால் லாபங்கள் இருக்கும் இதுவரை உங்களை பிடிக்காமல் உங்களை எதிர்த்து கொண்டிருந்தவர்கள் இனிமேல் உங்களை பார்த்து பயப்படும்படி நிலைமை மாறும் ஏழாம் தேதி அதிகாலை நான்கு நாற்பது மணி முதல் ஒன்பதாம் தேதி காலை ஆறு இரண்டு மணி வரை சந்திராஷ்டமம் நாட்கள் என்பதால் எதிலும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த நாட்களின் மனம் ஒரு நிலையில் இருக்காது என்பதால் முக்கிய முடிவுகள் எதையும் எடுக்க வேண்டாம் கடகம் கடக ராசிக்காரர்களே கடகத்திற்கு சாதகமற்ற அமைப்புகள் விலகி தடைகள் நீங்கும் வாரம் எது இதுவரை மனதிற்கு பிடிக்காத ஒரு செயலை நிர்பந்தத்தின் பெயரில் செய்து கொண்டிருந்தவர்கள் இனிமேல் சுயமாக முடிவெடுத்து செயல்படுவீர்கள் வாரம் முழுவதும் ராசிநாதன் சந்திரன் ஓரளவு ஒளிநிலையில் இருப்பதும் ஏழாம் இடத்தை சுக்கிரனும் செவ்வாயும் பார்ப்பதும் இந்த வாரம் வாழ்க்கை துணை மற்றும் நண்பர்களால் நன்மைகளும் பொருளாதார லாபங்களும் கிடைக்கும் என்பதை காட்டுகிறது சூரியன் வலுவால் குறிப்பிட்ட சிலருக்கு தந்தை வழி நன்மைகளும் உண்டு பணவரவு நன்றாக இருக்கும் அலுவலகங்களில் உங்களுடைய யோசனைகள் ஏற்கப்படும் மேல் அதிகாரியின் பாராட்டை பெறுவீர்கள் சிலருக்கு நீண்ட பயணங்கள் இருக்கும் ஐந்து ஆறு ஆகிய நாட்களின் பணம் வரும் ஒன்பதாம் தேதி காலை ஆறு இரண்டு மணி முதல் பதினொன்றாம் தேதி காலை எட்டு நாற்பத்தி ஆறு மணி வரை சந்திராஷ்டமம் நாட்கள் என்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது மேற்கண்ட நாட்களின் தூரப் பிரயாணங்களை தவிர்க்கலாம் புதியதாக ஒருவரை அறிமுகப்படுத்திக் கொள்வதும் இந்த நாட்களின் வேண்டாம் சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களே சிம்மத்தினரை எரிச்சலூட்டிக் கொண்டிருந்த சம்பவங்களும் நேற்று வரை நீங்கள் வெறுப்படையும்படி நடந்து கொண்டிருந்தவர்களும் உங்களை விட்டு விலகும் வாரம் இது குறிப்பாக சகோதர சகோதரி விஷயங்களின் சங்கடங்களை அனுபவித்தவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும் தாமதித்து வந்த பதவி உயர்வு கூடுதல் சம்பளத்துடன் இருக்கும் சிலருக்கு கம்பெனி சார்பில் வெளிநாடு பயணங்கள் அமையும் தாயார் வழியில் நன்மைகளும் அம்மாவின் ஆசிர்வாதங்களும் உண்டு மேன்மையான வாரம் இது சிலருக்கு தாய் வழி சீதனம் போன்று ஏதேனும் கிடைக்கும் சிலருக்கு சுப நிகழ்ச்சி மூலமும் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குவதன் மூலமும் செலவுகள் இருக்கும் என்பதை கிரகநிலைகள் காட்டுகின்றன பெண்களால் செலவுகள் இருக்கும் மகள் சகோதரி போன்றவர்களின் சுப காரியங்களுக்கு செலவுகள் செய்ய வேண்டி இருக்கலாம் அரசாங்க ஆதரவு உண்டு எந்த ஒரு சிக்கலையும் தைரியமாக சமாளிப்பீர்கள் பணம் வருவதற்கு பொய் சொல்ல வேண்டியிருக்கும் சிம்மத்தினர் பேசி சம்பாதிக்கும் வாரம் அது கன்னி கன்னி ராசிக்காரர்களே மனதில் இருக்கும் எண்ணங்கள் செயலாக மாறி வெற்றியையும் உற்சாகத்தையும் தரும் வாரம் இது குறிப்பிட்ட சில கண்ணியினருக்கு இருந்து வந்த மந்தமான தொழில் நிலைமைகளும் எதிலும் முடிவெடுக்க முடியாமல் தள்ளி வைத்து கொண்டே வந்தவைகளும் இனி முடிவுக்கு வந்து சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் பணிபுரியும் இடங்களின் பாராட்டுகளும் சம்பள உயர்வு போன்ற வருமானம் உள்ள நிகழ்ச்சிகளும் இருக்கும் இதுவரை உங்களை எதிரியாக நினைத்தவர்கள் உண்மை நிலை புரிந்து நண்பராக இந்த வாரம் முதல் ராசிநாதன் வலுப்பெறுகிறார் இளைஞர்கள் சிலருக்கு மனதுக்கு பிடித்த வகையில் நல்ல சம்பளத்துடன் வேலை கிடைக்கும் முதல் வாழ்க்கை கோணலாகி கஷ்டத்திற்கு ஆளானவர்கள் இப்பொழுது நல்ல இரண்டாவது வாழ்க்கையை அடைவார்கள் வேலை தொழில் வியாபாரம் போன்ற விஷயங்களின் தடைகளையும் எதிர்மறை விஷயங்களையும் சந்தித்துக் கொண்டிருந்தவர்களின் தொழில் சிறக்கும் வேலை செய்யும் இடங்களின் தொந்தரவுகள் இருக்காது வியாபாரம் முன்னேறும் துலாம் துலாம் ராசிக்காரர்களே ராசிநாதன் சுக்கிரனும் பாக்கியாதிபதி புதனும் வலுவாக உள்ள நல்ல வாரம் இது சனி ஐந்தில் ஆட்சியாக இருப்பது தைரியம் தரும் என்பதாலும் புதனின் பார்வையால் தனஸ்தானம் வலுவாவதாலும் துலாம் ராசிக்காரர்களின் பண இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும் வாரம் அது துலாத்தினர் வார ஆரம்பத்தில் சற்று சருகி நம்பிக்கை இழப்பது போல தெரிந்தாலும் உடனடியாக சுதாரித்து கொண்டு ஜெயித்து காட்டுவீர்கள் உங்களுடைய தைரியம் கூடுதலாகும் எத்தகைய பிரச்சனைகளையும் சுலபமாக சமாளிப்பீர்கள் ராசிநாதன் வலுவுடன் இருப்பதால் சுறுசுறுப்பும் புத்துணர்ச்சியும் தைரியமும் தேடி வந்து ஒட்டிக்கொள்ளும் நேரம் இது அதிக முயற்சி இல்லாமலேயே அதிர்ஷ்டத்தால் எல்லா வேலைகளையும் முடிப்பீர்கள் சிலர் விடாமுயற்சியுடன் எதையும் சாதிப்பீர்கள் ஆன்மீக துறையில் இருப்பவர்கள் கோவிலுக்கு அருகில் வசிப்பவர்கள் புனித தலங்களில் இருப்பவர்கள் உள்ளிட்டவர்கள் லாபங்களை அடைவீர்கள் அதே நேரத்தில் செலவுகள் நிறைந்த வாரமாக இது இருக்கும் சிலருக்கு நீண்ட தூர பயண ங்கள் அமையும் பயணங்களால் நன்மைகள் உண்டு விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரர்களே ராசிநாதன் செவ்வாய் நீச்ச நிலையில் சுபராக இருந்தாலும் எதிரியான சுக்கிரனுடன் இருப்பதால் இந்த வாரம் விருச்சிகத்திற்கு வீண் விரோதங்களும் செலவுகளும் இருக்கும் சிலருக்கு பெண்களால் வம்புகள் செலவுகள் உண்டு ராசிநாதனுக்கு வீடு கொடுத்த சந்திரன் வலுவாக இருப்பதால் தொழில் ரீதியான வருமானங்கள் வந்து சரி சந்திரன் நல்ல நிலையில் இருப்பதால் எடுத்துக்கொண்ட காரியங்கள் சாதகமாக அமையும் சொத்தில் வில்லங்கம் இருந்தவர்கள் தீர்வு கிடைக்கும் உங்களின் நல்ல உள்ளத்தை புரிந்து கொள்ளாதவர்கள் இனிமேல் புரிந்து கொள்வார்கள் வாரம் முழுமையும் குரு ஆறில் இருப்பதால் புதிய முயற்சிகள் எதுவும் இப்போது வேண்டாம் இருக்கும் வேலையில் இருந்து மாறுவதிலும் கவனம் வேண்டும் தொழில் நன்றாக நடந்தாலும் பணவரவை சனி தடுப்பார் என்பதால் அனைத்திலும் கவனமாக இருப்பது நல்லது கூடுமான வரை நேர் வழியிலேயே செல்ல முயற்சி செய்யுங்கள் குறுக்கு வழி வேண்டாம் அரசு ஊழியர்கள் மேல் வருமானத்திற்கு ஆசைப்பட்டு விதிகளை மீறி யாருக்கும் சலுகை காட்ட வேண்டாம் பெண்களுக்கு குறைகள் இல்லை தனுசு தனுசு ராசிக்காரர்களே கிரக அமைப்புகள் தனுசு ராசிக்கு வலுவான நிலையில் இருப்பதால் இது உங்களுக்கு நல்ல வாரம் தனுசுக்கு இப்போது நல்ல மாற்றங்கள் வரும் உங்கள் செயல்களின் புத்துணர்ச்சியும் புதுமையும் விவேகமும் இருக்கும் வாரம் முழுவதும் உதவிகள் கிடைக்கும் நண்பர்கள் உதவுவார்கள் இளைய பருவத்தினருக்கு எதிர்கால நன்மைகளுக்கான அடித்தளம் இப்போது உண்டு பெண்களுக்கு இது நல்ல வாரமாக அமையும் இளையோர்களுக்கு சில புதிய அனுபவங்கள் கிடைக்கும் அலுவலகங்களின் நல்ல பலன்கள் நடக்கும் சிலருக்கு வீடு வாங்குவதற்கான ஆரம்பங்கள் இருக்கும் நல்ல வாகனம் வாங்குவீர்கள் நண்பர்கள் வழியில் நன்மைகள் நடக்கும் முக்கியமான துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவைகள் உண்டு பெண் குழந்தைகளை அக்கறையுடன் பார்த்துக்கொள்வது கொள்வது நல்லது உயர்கல்வி படிக்க இருந்து வந்த தடை நீங்கும் குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும் பொழுது பொறுத்து போவதன் மூலம் பெரிய அளவில் சண்டை வராமல் தடுக்கலாம் மகரம் மகர ராசிக்காரர்களே சனியின் காரணமாக கடந்த காலங்களில் சிரிக்க மறந்து துன்பங்களை மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருந்த மகரத்தினர் குறிப்பாக திருவோணம் நட்சத்தினர் இப்போது நன்மைகள் நடப்பதை காண ஆரம்பிப்பீர்கள் உங்களின் கடுமையான மன அழுத்தத்தில் இருப்பவர்களிடமும் குடிப்பழக்கத்திற்கு அடிமையானவர்களிடமும் மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும் மகரத்தில் பிறந்து கடந்த மூன்று வருடங்களாக சோதனைகளை அனுபவிக்காத உங்களின் சிலர் பாக்கியவான்கள் மகரத்திற்கு இனி மேல் விறுவிறுப்பும் சுறுசுறுப்பும் இருக்கும் இதுவரை தடங்கலாகி வந்த விஷயங்கள் இனி எண்ணம் போல் நிறைவேறும் சகோதர சகோதரிகள் உதவுவார்கள் வீட்டில் சுப காரியம் உண்டு தாயார் வழியில் நன்மைகளும் சிலருக்கு வாகன மாற்றங்களும் உண்டு பணவரவிற்கு தடை ஏதும் இல்லை வருமானம் குறையாது சுயதொழில் செய்பவர்களுக்கு வியாபாரிகளுக்கும் இனி நல்ல வருமானம் இருக்கும் வேலையில் நிம்மதியற்ற நிலைமையும் தொந்தரவுகளையும் சந்தித்தவர்கள் அது நீங்கி அலுவலகங்களின் நல்ல சூழல் அமைய பெறுவீர்கள் கும்பம் கும்பராசிக்காரர்களே கும்பராசி இளைஞர்கள் குறிப்பாக அவிட்டம் மற்றும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகள் எதுவும் இப்பொழுது செய்ய வேண்டாம் அகலக்கால் வைக்க வேண்டாம் மேல் அதிகாரிகளிடம் அனுசரித்து போவது நல்லது வேலையில் மாற்றம் ஏற்படும் காலம்தான் இது என்றாலும் தேவையில்லாமல் வேலையை விட வேண்டாம் அரசனை நம்பி புருஷனை விட்ட கதையாக மாறுவதற்கு வாய்ப்பிருக்கிறது நம்பிக்கை துரோகம் நடப்பதற்கு வாய்ப்பு இருப்பதால் வார்த்தைகளின் கவனமாக இருங்கள் குறுக்கு வழி சிந்தனைகள் வேண்டாம் சிலருக்கு சொந்த வாழ்க்கையிலும் வாழ்க்கை துணை விஷயத்திலும் நெருடல்கள் இருக்கலாம் அதே நேரத்தில் நடுத்தர வயதினர் மேன்மை பெறுவீர்கள் சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு வீடு வாங்குவது அல்லது கட்டுவதற்கான ஆரம்ப நிகழ்ச்சிகள் இருக்கும் சிலருக்கு தாயார் வழியில் நல்ல நிகழ்ச்சிகளும் அம்மாவின் அன்பும் அவரிடம் கேட்பது கிடைப்பதும் நடக்கும் வெளிநாடு மற்றும் வெளிமாநிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் யோகம் தரும் வெளிநாட்டில் இருப்பவர்கள் மூலம் நல்ல தகவல்கள் வரும் திருமணம் தடங்களானவர்களின் திருமணம் கூடி வரும் mean them. மீன ராசிக்காரர்களே ராசிநாதன் குரு ராகுவுடன் இணைந்து இரண்டாவது வீட்டில் இருப்பதாலும் தன அதிபதி செவ்வாய் நீச்ச நிலையில் எட்டுக்குடைய சுக்கரனோடு இணைந்திருப்பதாலும் இந்த வாரம் முனுக்கென்றவுடன் ராசிக்காரர்களுக்கு மூக்கிற்கு மேல் கோபம் வந்து யாரையும் ஒரு சுடுசொல் சொல்வதோடு பகைத்து சண்டை போட ஆரம்பிப்பீர்கள் இன்னும் சில வாரங்களுக்கு நீங்கள் கோபத்தை தள்ளி வைக்க வேண்டிய வாரம் இது அதே நேரத்தில் இந்த வாரம் பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காது காரியங்கள் அனைத்தும் அப்படியே நிறைவேறும் இரண்டில் உள்ள ராகு சுபத்துவம் பெறுவார் என்பதால் பணவரவில் கெடுதல்கள் எதுவும் இல்லை சனி பனிரெண்டில் ஆட்சி பெறுவதால் சிலருக்கு டிரான்ஸ்பர் வெளிமாநிலம் வெளிநாடு போன்றவைகளின் வேலை கிடைத்தல் வீடு மாறுதல் போன்ற பலன்கள் நடக்கும் வரவுக்கு மீறிய செலவு இருக்கும் அதற்காக கடன் வாங்க மாட்டீர்கள் ஏதாவது ஒரு ரூபத்தில் பணவரவு இருக்கும் எதையும் சமாளிக்க முடியும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட துறையினர் சிறப்படைவார்கள் ஞானிகள் தரிசனம் கிடைக்கும்